நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அர்ச்சனா, நம்ம சார்பா நம்மளால முயற்சி மட்டும்தான் பண்ண முடியும். அப்புறம் நடக்கிறது நடக்கட்டும். இந்த பாலை கார்த்திக்கு கொடுத்துருமா? என்ன சர்ச்சனா? ஒன்னும் இல்ல, ஆண்டி ரிக்வெஸ்ட் பண்ணத பத்தி தான் யோசிச்சிட்டு இருக்கேன். கார்த்திக் நான் அம்மா அப்பா கிட்ட பேசிட்டுமா? அவங்களால ஏதாவது பண்ண முடியல? இல்ல இல்ல, அவங்க கிட்ட நீ எதுவும் கேட்க வேண்டாம் அர்ச்சனா. பெரியப்பா பேச வேண்டாம்னு சொல்லிட்டார்ல, நீ இப்ப அவங்க கிட்ட பேசினா அவர் மறுபடியும் கோவப்படுவார. என்னாச்சு? ஒன்னும் இல்ல. என்கிட்ட சொல்ல, என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியுதான்னு பாக்குறேன். இல்ல கார்த்திக், அது அம்மா என்கிட்ட பேசினாங்க, அதான் ஒரு தடவை அப்பா கிட்ட பேசி பார்க்கலாம்னு எனக்கு தோணுச்சு. அம்மா உன்கிட்ட கேட்க சொன்னாங்களா? நான் இப்பவே அவங்க கிட்ட போய் வேண்டாம் கார்த்திக், தான் என்ன பண்றேன்னு அவங்களுக்கே எதுவும் தெரியல. பாவம், உங்களுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ரமா ஆண்டி ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னா அவங்களுக்கு டென்ஷன் இருக்க தானே செய்யும். பெரியப்பா வேற யார்கிட்டயும் எதுவும் பேச வேண்டாம்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு. ஆனா நானே கேக்குற மாதிரி கேக்கலாம்ல, ஏன்னா பைய வீட்டுக்காரங்க கேட்டிருக்காங்க. ஒருவேளை ஏதாவது வழி கிடைக்கலாம், ப்ராப்ளம் சால்வ் ஆயிடலாம் கார்த்திக். இது லட்சுமியோட புகுந்து வீட்டு பிரச்சனை கார்த்திக். அது உண்மைதான் அர்ச்சனா, ஆனா ஒரு நிமிஷம், நான் அப்பா கிட்ட இல்ல அண்ணா கிட்ட பேசி பாக்குறேன். அவர்கிட்ட நான் வெளிப்படையா பேசவும் முடியும், ஏதாவது பிரச்சனை இருந்தா அவரு என்கிட்ட டைரக்டா சொல்லவும் முடியும். சரி, கால் பண்றேன். அப்பா கூட எப்படி விளையாடுற பாத்தீங்களா? ஒரு நிமிஷம் இருங்க, அர்ச்சனா தான் கால் பண்றா. அர்ச்சனா எப்படி இருக்க? வந்தனா, நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? அனன்யா எப்படி இருக்கா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அனன்யா குட்டியும் அவங்க அப்பாவோட விளையாடிட்டு இருக்கா. அத்தை ஃபோன் பண்ணிருக்காங்க செல்லோ. அப்படியா? கொஞ்சம் அண்ணா கிட்ட ஃபோன் கூட நான் பேசணும். என்ன விஷயம்? இன்னைக்கு அண்ணன் கிட்ட பேசணும்னு ஃபோன் பண்ணிருக்க? இல்ல, அது வந்து சும்மாதான். நீ நல்லா இருக்கல? நல்லாதான் இருக்கேன். நீ அவர்கிட்ட ஃபோன் கொடு. இதோ கொடுக்கறேன். அம்மா கிட்ட போங்க. என்னங்க இவ்ளோ புடி? அம்மா கிட்ட வாங்க வாங்க. சொல்ல அர்ச்சனா. அது ஆக்சுவலி நான் உங்ககிட்ட உன்ன கேக்கணும்னு ஃபோன் பண்ணேன். நீங்க ப்ளீஸ் எதுவா இருந்தாலும் தெளிவா சொல்லிடுங்க, எதையும் மறைக்காதீங்க. என்ன என்னாச்சு அர்ச்சனா? ஏன் ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்க சொல்லு. அண்ணா, அது பிரச்சனை அந்த மாதிரி, நிகில் வீட்ல இருக்கிறவங்களுக்கு நம்மளோட ஹோட்டல் ரொம்ப பிடிச்சு போயிருந்ததுன்னு சொன்னேல்ல, அங்க புக்கிங் பண்ணனும்னு நினைச்சாங்கன்னு, அத பத்தி தான் பேசணும். சரி சொல்லு. அது வந்து நான் ரமாண்டி ஃபோன் பண்ணிருந்தாங்க, நம்ம ஹோட்டல்ல புக்கிங்க்கு ஏதாவது சான்சஸ் இருக்கான்னு அப்பா கிட்ட கேட்டு பார்க்க சொன்னாங்க. சங்கீதா அவங்க நம்ம ஹோட்டல்ல வைக்க விரும்புறாங்கன்னு நான் தான் சொன்னேன் இல்ல. ஏதாவது சான்ஸ் இருக்கானா? சரி, நான் பரவாயில்ல விடுங்க, நான் சும்மா தான் கேட்டேன். அதனாலதான் நான் அப்பா கிட்ட இத பத்தி பேசல. அர்ச்சனா இங்க பாரு, நான் வேணும்னா இன்னொரு தடவை செக் பண்றேன், ஏதாவது வாய்ப்பு இருந்தா நான் அதை நிச்சயம் செய்யறேன். இல்ல இல்ல, நான் வேண்டாம், விட்டுடுங்க, எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. நிஜமாதான், எதுவும் செக் பண்ண வேண்டாம், நான் சும்மா தான் உங்ககிட்ட கேட்கலான்னு ஃபோன் பண்ணேன். நான் உங்ககிட்ட விசாரிச்சிட்டேனா எதுவும் கன்ஃபியூஷன் இருக்காது. அர்ச்சனா, சில சமயத்துல என்ன நடக்கும்னா, லாஸ்ட் மினிட்ல சில பேர் கேன்சல் பண்ணுவாங்க. ஒருவேளை அப்படி ஏதாவது நடந்தா நிக்கலுக்கே புக்கிங் கொடுத்துடலாம். அதுவும் இல்லாம இது நம்ம வீட்டு விஷயம் இல்ல. ஆனா இப்ப நம்ம பேசணும்னா அப்பா கிட்ட எதுவும் சொல்லிடாதீங்க. சொல்ல மாட்டேன். சந்தோஷமா? சரி, பை பை. ட்ரை பண்றேன்னு அண்ணா சொல்றாரு. இட்ஸ் ஓகே அர்ச்சனா, இந்த விஷயத்தை இதோட விட. ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னா நிக்கில் விட்டு சேர்ந்தவங்க தன்னால புரிஞ்சுக்குவாங்க. இல்ல கார்த்திக், இப்ப நம்ம அவங்க கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். நாளைக்கு வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஒருவேளை ஏதாவது வழி கிடைச்சதுனா? சரி, கடவுளே, ஏதாவது சொல்யூஷன் கிடைக்கணும். நான் உனக்காக இஞ்சி போட்டு ஸ்ட்ராங்கா டீ தரேன். ஒன்றும் வேண்டாங்க்கா, குடிக்கணும்னு தோணல. ராத்திரி நான் சரியா தூங்கவே இல்லை, அதனால தான் தலை வலிக்கிற மாதிரி இருக்கு.
நீ எதுக்காக இவ்வளவு தூரம் கவலைப்படுறேன்னு எனக்கு தெரியும். ஆனா நாம என்ன செய்யறது சாந்தி? இந்த விஷயத்துக்கு உன் மாமா நிச்சயம் ஒத்துக்க மாட்டாரு. அவங்கள தொந்தரவு செய்யணும்னு நானும் நினைக்கலக்கா. ரமாவும் நம்மள எந்த விதத்திலையும் வற்புறுத்தல. ஆனா என்னன்னா, அர்ச்சனா ஒரு தடவை கேட்டா நல்லா இருக்கும். புக்கிங் இல்லைன்னு அப்ப சொன்னா நம்மளும் முடியாதுன்னு சொல்லிடலாம். லட்சுமியோட மாப்பிள்ள வீட்டுக்காரங்க முதல் முறையா நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க. இத நம்ம செஞ்சோம்னா எல்லாருக்குமே சந்தோஷமா இருக்கும் இல்லக்கா? எல்லாருக்கும் டிஃபன் கொடுத்துட்டியா அர்ச்சனா? சொல்லுங்க பெரியம்மா. அர்ச்சனா, இப்ப கூட அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். நேத்து நான் உங்ககிட்ட சொன்னேன், ஆனா ராத்திரியெல்லாம் என்னால தூங்க முடியல. இது சரி வருமானோ எனக்கு தெரியல. அம்மா, நான் அண்ணா கிட்ட சொல்லிருக்கேன். அவர் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிருக்காரு, ஆனா எதுவும் தெளிவா சொல்லல. பெரியம்மா, லட்சுமி புகுந்த வீட்டுக்காரங்க வந்திருக்காங்க, பெரிய ஐயா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு காலையிலேயே வந்திருக்காங்க? ஆமாமா. ஹோட்டல் பத்தி பேசுறதுக்கு வந்திருக்காங்களோ என்னமோ. நீங்க போங்க, நான் டீ போட்டு கொண்டு வரேன். இல்லம்மா, நான் டீ போட்டு கொண்டு வரேன், நீங்க போங்க. வா. வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. என்ன திடீர்னு இந்த பக்கம், ஏதாவது பிரச்சனையாப்பா? சாரி, திடீர்னு வந்ததுக்கு மன்னிச்சுக்கங்க. அது வந்து சித்துவை எல்லாருக்கும் அறிமுகப்படுத்துறதுக்காக தான் வந்திருக்கு. இவர் தான் என்னுடைய கொரியோகிராஃபர். சங்கீத் ஃபங்க்ஷனுக்கு இவர் தான் எல்லாருக்கும் டான்ஸ் ஸ்டெப் சொல்லிக் கொடுப்பாரு. நாங்கள் வரப்போகிறத கார்த்திக்கிட்டையும் அணிக்கிட்டையும் சொல்லியிருந்தோமே. குட் மார்னிங். ஹாய் நிக்கல், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். ஹாய். ஹலோ சார். வணக்கம் அண்ணி. வணக்கம் அண்ணி. ஹாய். உட்காருங்க. தேங்க்யூ. அது வந்து உங்க எல்லாரையும் பார்த்து போலான்னு தான் நாங்க வந்தோம். இவரு உங்க எல்லாருக்கும் டான்ஸ் ஸ்டெப்ஸ் சொல்லி கொடுப்பாரு. எல்லாரும் டான்ஸ் ஆடுனீங்களா? ஆமா, மாம் டட் கூட டான்ஸ் ஆடுறாங்க. அது கப்பிள் டான்ஸ். இல்லப்பா, இல்ல வேண்டாம், எங்களுக்கு இந்த மாதிரி டான்ஸ் எல்லாம் தெரியாது. அத சொல்லி கொடுக்க தான் நான் வந்திருக்கேன் ஆன்ட்டி. எல்லாம் கத்துக்கலாம், யூ டோன்ட் வரி, ரொம்ப ஈஸியா இருக்கும். பெரியப்பா சொல்றது கரெக்ட் தான். நாம எல்லாரும் டான்ஸ் ஆடினா போதும். நோ ப்ராப்ளம். இங்க பாரு நிக்கில், தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிரு. நாங்க ஆபீஸ்க்கு போயாகணும், முக்கியமான வேலை இருக்கு. ஆ சரிங்க அங்கிள். கார்த்திக், நீ கொஞ்ச நேரம் வீட்டில் எடுத்துக்கலாம். சரிப்பா. ம், வாங்க, நான் போகலாம். வரம்ப்பா. அப்படின்னா இப்போ நான் புதுசாக ஏதாவது பிளான் பண்ணோம்ல? எனிவேஸ், வேர் இஸ் லக்ஷ்மி? நான் போய் அவளை கூட்டிட்டு வரேன். ஹாய். ஹாய். நான் போய் சாப்பிட எல்லாருக்கும் ஏதாவது எடுத்துட்டு வரேன். இவங்க தான் லக்ஷ்மி. லக்ஷ்மி, யுவர் பேர் சித்து. ஹாய். ஓ ஹாய் லக்ஷ்மி. வாவ், பார்க்க ரொம்ப அழகா இருக்காங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அர்ச்சனாவோட புகுந்த வீட்ல அந்த ஹோட்டல் பிரச்சனை தீர்ந்ததோ இல்லையோ? அவங்களுக்கு தான் தெரியும்ல அங்க இடம் இல்லைன்னு. அப்போ அவங்க வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணிருப்பாங்க.
உண்மையிலேயே இப்ப எனக்கு என்ன செய்யறதுன்னு புரியல. ஒருவேளை நம்ம யார் புக்கிங்காவது கேன்சல் பண்ணா அப்போ அது சரி வராது இல்லையா? ஆனா நம்ம கேன்சல் பண்ணலனாலும் இதனால அர்ச்சனா வீட்டுல நிச்சயமா ஏதாவது பிரச்சனை வரலாம். இத பத்தி நாம ஒரு வாட்டி அர்ச்சனா கிட்ட பேசிடுவோமே. அப்பா அது வந்து அர்ச்சனா நேத்து எனக்கு கால் பண்ணிருந்தா. அப்படியா? எப்ப போன் பண்ணா? எங்ககிட்ட நீயே சொல்லல. பிரச்சனை ஒண்ணும் இல்லல்ல? பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆனா அவ என்ன சொன்னானா, லக்ஷ்மியோட புகுந்த விட்ட ஆளுங்க நம்ம ஹோட்டல்ல ஃபங்க்ஷன் நடத்தணும்னு நினைக்கிறாங்க. ரமா ஆண்டி அவங்க வீட்டுக்கு கால் பண்ணி சாந்தி ஆண்டி கிட்ட இந்த விஷயத்த பத்தி பேசினாங்களா? நம்ம கிட்ட ஒரு வாட்டி பேசி பார்க்க சொல்லிருக்காங்க. பாவம் அர்ச்சனா ரொம்ப டென்ஷனா இருந்தா. சரி, அர்ச்சனா என்னதான் சொன்னா? ஏதாவது ஏற்பாடு செய்ய முடியுமா இல்லையான்னு கேட்டா, என்னால முடிஞ்சதை நான் பாக்குறேன்னு சொன்ன, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்னு சொன்னா, நாங்களே ஏதாவது ஏற்பாடு செஞ்சுக்கிறோம்னா. அப்புறம் என்கிட்ட இன்னொரு விஷயமும் சொன்னா, இத பத்தி உங்ககிட்ட சொல்ல வேண்டாம்னா. இந்த அர்ச்சனா இருக்காளே, நம்ம கிட்ட எதையும் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறான். புகுந்த வீட்லயும் இதை பத்தி அவளால எதுவும் சொல்ல முடியாது. இத பத்தி நானே அர்ச்சனா கிட்ட பேசுறேன். அண்ணே, நம்மளால ஏதாவது செய்ய முடியுமான்னு முதல்ல பாக்கலாம், அதுக்கப்புறமா நீங்க அர்ச்சனா கிட்ட பேசுங்க. ஆமாப்பா, எனக்கு இதான் தோணுது. ஏதாவது வழி கிடைக்குதான் நாமளும் கொஞ்சம் பார்க்கலாம். நம்ம கிளைண்ட்ஸும் கோவப்படக்கூடாது, அர்ச்சனாவுக்கும் பிரச்சனை வரக்கூடாது. சரி, அப்படின்னா நம்ம ஒன்று பண்ணலாம். முதல்ல நம்ம ஆஃபீஸுக்கு போவோம், அங்கே போய் நிலம் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்ன செய்யறதுன்னு யோசிக்கலாம். சரி, வாங்க, நாங்கள் வரோமா? One, two, three, four, five, six. No, not like that. அண்ணா கொஞ்சம் ஓப்பனா டான்ஸ் பண்ணுங்க. மூமெண்ட் எல்லாம் நல்லா இருக்கணும். கை மட்டும் இல்ல, நீங்க லெக்கையும் ஸ்ட்ரெச் பண்ணனும். ரெடி? 1 2 3 4 சின்னம்மா நீங்க உட்காருங்க. இல்ல பரவாயில்லமா. 5 6 சாரி சாரி அண்ணா, இன்னும் நல்லா ஓப்பனா டான்ஸ் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நீங்க கொஞ்சம் வெயிட் குறைச்சிங்கன்னா அப்ப உங்களால இன்னும் ரொம்ப நல்லா டான்ஸ் ஆட முடியும். சாரி. ஓகே, மறுபடியும் பண்ணலாம். ரெடி? 1 2 3 4 5 6 ஏய் பாத்து. அண்ணி, சாரி கட்டிட்டு ஆடுனீங்கனா டான்ஸ் ஆடுறது ரொம்ப கஷ்டம். அதனால நாளையில இருந்து நீங்களும் சல்வார் கமிஸ் போடுங்க. இல்ல இல்ல பரவால, நான் டான்ஸ் ஆடிடுவேன். சரி, எல்லாரும் ஃபுல் எனர்ஜியோட டான்ஸ் ஆடணும். ஓகேவா? 1 2 3 4 5 இங்க போய் என்ன பாரு. என் புருஷன் என்ன கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு முறை தான் பார்த்தேன். அப்போ ஒருத்தர் கூட ஒருத்தர் பேச கூட ரொம்ப வெக்கப்பட்டோம். எனக்கு என்ன தோணுதுன்னா, லக்ஷ்மியை பார்க்கும்போது அவ இப்பவே அந்த வீட்டு பொண்ணாயிட்டாளோன்னு. இந்தாங்க எல்லாரும் ஜூஸ் சாப்பிடுங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு ஆடுறீங்க. ஒருவேளை நீங்க எல்லாரும் இதே மாதிரி டான்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, இந்த டான்ஸை முழுசா கத்துக்கிறதுக்கு டெய்லி 2 hours பிராக்டிஸ் பண்ணி ஆகணும். சரி, வா. எப்படியாவது சங்கீத் ஃபங்க்ஷன் நல்லா நடந்த போதும். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்காங்க. ஹோட்டல்ல கூட நம்ம பெரிய ஸ்டேஜ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். ஆனா அந்த ஹோட்டல் அது வந்து கார்த்திக், ஜூஸ் குடிங்க. சரி, நேரம் ஆகுது, நான் கிளம்புறேன். சரிப்பா, உங்க அம்மாவையும் அப்பாவையும் கேட்டதா சொல்லுங்க. சரிங்க, போயிட்டு வரங்க. போயிட்டு போயிட்டு வாங்க. வாங்க அர்ச்சனா, ஹோட்டலை பத்தி என்ன எதுவும் சொல்ல விடல. கார்த்திக், நம்ம அப்படியே எதுவும் சொல்ல முடியாது இல்ல. முதல்ல இத பத்தி நம்ம ஆண்டி கிட்ட பேசணும். இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். முதல்ல அம்மா கிட்ட சொல்லாம எப்படி சொல்ல முடியும்? சரி வா.
கண்ணா சூர்யா, இன்னொரு ஹோட்டலோட புக்லெட்ஸ் எல்லாம் எடுத்தியா? ஆ, எடுத்து வச்சிருக்கேன் பா. முதல்ல அதை பத்தி நான் அர்ச்சனா கிட்ட பேசிடுறேன். அப்போட கால் ஒருவேளை புக்கிங் ஆகவோ? ஹலோ ஹலோ அர்ச்சனா, அர்ச்சனா சூர்யா என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னாமா? அர்ச்சனா அது வந்து என்னன்னா? அப்பா நீங்க கவலைப்படாதீங்க, எந்த பிரச்சனையும் இல்ல. எங்க பாருமா, அங்க நிலைமை எதுவா இருந்தாலும் தயவு செஞ்சு வெளிப்படையா சொல்லு. லட்சுமியும் என்னோட பொண்ணு மாதிரி தான், அவளுக்காக என்னால என்ன செய்ய முடியுமோ அதை நான் நிச்சயமா செய்யறேன். என்னதான் இருந்தாலும் சம்பந்திகளுக்கு நாங்க தான் இந்த விஷயத்துல உதவி செய்யணும். எனக்கு புரியுதுப்பா, ஆனா கார்த்திக் எல்லாம் ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்காரு, எல்லாம் சீக்கிரமா முடிஞ்சிடும். நீங்க உங்க புக்கிங்ஸ் எல்லாம் மாத்தி மாத்தி வச்சிடாதீங்க, இல்லனா எனக்கு தான் ரொம்ப வேதனையா இருக்கும். சரிமா, ஆனா அங்க ஏதாவது பிரச்சனைனா எனக்கு உடனே போன் பண்ணி சொல்லு. சரிப்பா, நான் வச்சிடுறேன். சரிமா, வச்சிரு. அர்ச்சனா என்ன சொன்னாப்பா? என்னோட பொண்ணு அர்ச்சனா இப்ப ரொம்ப வளர்ந்துட்டா, தன்னோட கடமைகள் எல்லாத்தையும் அவளே நிறைவேற்றணும்னு நினைக்கிறா. நானே பாத்துக்கிறேன், கவலைப்படாதீங்கன்னு சொல்ற. நாம புக்கிங் விஷயத்துல காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாதான். ஆனா அவ பேசும்போது போன்ல அவளோட குரலை கேட்ட உடனே எனக்கு புரிஞ்சிருச்சு, பாவம் ரொம்ப டென்ஷனா இருக்கா போல இருக்கு. ஆனா அவ என்கிட்ட எதுவும் சொல்லல. அப்பா இப்ப நம்ம என்ன பண்ணலாம் பாக்கலாம். சூர்யா, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கார்த்திக், இப்பதான் அப்பா எனக்கு கால் பண்ணிருந்தாரு, என்னாச்சுன்னு கேட்டாரு. எல்லாம் சரியாயிடும் நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன். நான் அவரை தேவையில்லாம டென்ஷன் பண்ண விரும்பல. நான் என்ன பண்றது கார்த்திக், வீட்ல யாரையுமே வருத்தமா என்னால பாக்க முடியாது. அம்மா வேற ரொம்ப கவலையா இருக்காங்க. அதெல்லாம் இல்ல அர்ச்சனா. நான் எதுக்குமே கவலைப்படுறதில்ல. சொல்ல போனா நான் தான் உன தேவையில்லாம டென்ஷன் பண்ணிட்டேன். நான் என்ன பண்றதுமா, தேவையில்லாம இப்ப இது ஒரு புது பிரச்சனை. எனக்கு தெரியுமா, நேற்று ராத்திரி நான் அண்ணா கிட்ட பேசினேன், அவர் ஏதாவது ஏற்பாடு பண்றேன்னு சொன்னாரு. ஆனா இப்படி கடைசி நேரத்துல எல்லாத்தையும் மாத்துறது, எனக்கே தெரியும் அதெல்லாம் ரொம்ப கஷ்டம்னு. ஆனா அவங்க என்கிட்ட எதையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. தெரியும் அர்ச்சனா, உங்க வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் வேற தேவையில்லாத டென்ஷன். உண்மையிலே எனக்கு இப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. மாமா சொல்றதும் சரின்னு தான் தோணுது, ஆனா நான் என்னமா செய்யறது? மாப்பிள்ளை வீட்டு ஆளுங்கிட்ட டக்குன்னு முடியாதுன்னு சொல்ல முடியாதுல்ல. அம்மா இங்க பாருங்க, நாம அவங்க கிட்ட ஒரு தடவை போன் பண்ணி எல்லா விஷயத்தையும் தெளிவா சொல்லிடுறது நல்லது. நாம எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகணும்? முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி பார்த்துட்டோம். ஆமா கார்த்திக், நீ சொல்றதும் சரின்னு தான் தோணுதுப்பா, ஆனா எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. நம்ம முடியாதுன்னு சொல்றத அவங்க ஏதாவது தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா என்னதான் இருந்தாலும் உங்க மாப்பிள்ள வீட்டுக்காரங்கல்ல. ரமாதான் போன் பண்றாங்க, நான் இப்ப என்ன சொல்றது? ஒருவேளை ஹோட்டலை பத்தி கேக்குறதுக்காக தான் கால் பண்றாங்களோ என்னவோ. அம்மா நீங்க முதல்ல போன் அட்டெண்ட் பண்ணி பேசுங்க, இல்லைன்னா அவங்க தப்பா எடுத்துக்க போறாங்க. மா சரி அர்ச்சனா. ரமா சொல்லுங்க. வணக்கம் ரமா. வணக்கம் சம்மந்திமா, உங்ககிட்ட அந்த ஹோட்டல் விஷயத்த பத்தி பேசலாம் தான் போன் பண்ணேன். அது வந்து அந்த ஹோட்டல் அது வந்து நாங்க முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா என்ன இல்ல, அது வந்து நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல இல்ல, நீங்க அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. சரிங்க, நான் வச்சிடுறேன். உங்க அப்பா அவங்களுக்கு ஹோட்டல்ல புக்கிங் கொடுத்துட்டாரா? ரமா என்ன சொன்னாங்கன்னா இன்னொரு ஹோட்டல்ல அவங்களுக்கு புக்கிங் கிடைச்சிருச்சா? விஸ்வநாதன் அவங்க வீட்டுக்கு போயிருந்தாரா, போட்டோஸ் எல்லாமே கொண்டு வந்து காட்டினாரா? அப்படியா? மாப்பிளைக்கு அந்த இடம் ரொம்ப பிடிச்சு போயிடுச்சா, சம்பந்திக்கும் பிடிச்சு போயிடுச்சா, எல்லாத்தையும் உடனே முடிவு செஞ்சுட்டாங்களா? அர்ச்சனா அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? உனக்கு ஸ்பெஷலா ஒரு நன்றி சொல்ல சொன்னாங்க. சொல்ல போனா நான் தான் உனக்கு முதல்ல நன்றி சொல்லி ஆகணும். மா நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்.
உன்னோட அப்பா எப்படியோ அந்த பிரச்சனையை சமாளிச்சிட்டாரு. என்னாலதான் தேவையில்லாம உங்க அப்பாவுக்கு இந்த சிரமம் இல்ல. ஆனா எப்படியோ நமக்காக அவர் இந்த வேலையை பண்ணிட்டாருல்ல. சரிம்மா, எல்லாம் நல்லபடியா நடந்துருச்சு, இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல. முதல்ல போய் இந்த விஷயத்தை எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு வரேன். உங்க அப்பா எப்படியோ எல்லா விஷயத்தையும் கிளியர் பண்ணிட்டாரு. அப்பா தானாவே புரிஞ்சுகிட்டாரு. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, நான் அவர்கிட்ட எதுவுமே சொல்லல. அவரு டென்ஷன் ஆயிடுவாருன்னு நான் நினைச்சேன். நான் அவர்கிட்ட வேண்டான்னு கூட சொல்லிட்டேன். ஆனா பாருங்க, அவரு எனக்கு எதுவுமே தெரிய விடல. இந்த பிரச்சனையில இருந்து நம்மள வெளியே எடுத்துட்டாரு. என் அப்பா எப்பவுமே இப்படிதான். உங்க அப்பாவுக்கு போன் பண்ணி பேசு.